ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசி மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாகவே அமைய போகுதுங்க. காரணம் குரு பகவான், நன்றி செலுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய அனுகூல பார்வைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை கிடைத்திராதா, இதெல்லாம் நடந்துராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிளியர் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிகழ்வதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம வீட்டிலேயே சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எது ஒன்றுமே கையில் வந்து விழுந்துடாதீங்க. நீங்களும் அந்த ஃபீல்டில் நிற்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பந்தயத்தில் போய் ஓடினா தானே அதை நம்ம வந்து பழிக்கும். நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு நான் பந்தயத்தில் கப்பு வாங்கிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பழிக்கும்? அது மாதிரி இது ஒரு நல்ல மாதம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த நல்ல மாதத்தில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது நல்ல ரிசல்ட் கொடுக்கறதோட மட்டுமல்லாமல் உங்களை மேற்கொண்டு தகுதிப்படுத்தி உங்களை வளர்ச்சி பெற செய்யும், அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தும். உங்களை இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கான ஒரு பொருளாதார உயர்வாகட்டும், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அவங்களுடைய சிறு சேமிப்பின் மூலமாக ஆதாயங்கள் பெறுவது, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, இதற்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு அமையும். பள்ளி செல்லக்கூடிய, காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது வந்து ஒரு எஜுகேஷனில் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய போகுதுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான பண வரவுக்கான ஒரு நல்ல நாளாக அமையிறதோட மட்டுமில்லாமல் ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை தோக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதியில் ஆரம்பிங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் பிரார்த்தனையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது 4ஆம் தேதி அமையுதுங்க. 4ஆம் தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களோட இஷ்ட தெய்வத்திலேயோ குலதெய்வத்திலேயோ வழிபட்டு வேண்டிங்கன்னா அது நல்லபடியாக நடந்து முடியும். 7ஆம் தேதி சந்திர தரிசனம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த சந்திர தரிசனம்ங்கிறது பிறை தரிசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் தூய்மை அடைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும், அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல துவக்கத்திற்கான மறுபடியும் இன்னொரு ஒரு வாய்ப்பு காலம் உங்களுக்கு தருது. அதே போல் இந்த 14ஆம் தேதி ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை, இதெல்லாம் நம்ம கைக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அந்த பண வருவாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது 14ஆம் தேதி நடக்குது. இந்த 14ஆம் தேதி தெய்வ அனுகூலம் மிகுந்த நாள். ஸோ இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோட நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போகலாம், இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணலாம். அது வந்து ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலம் மிக்க நாளாக அது அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ஒரு புதிய துவக்கத்திற்கான ஒரு நல்ல நாளாக அமைது. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த 2 தேதிகளிலையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பது, ஏதேனும் ஒரு புதுசாக நான் ஆஃபீஸ் போடுறதா இருக்கேன், புதிய ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேதிகளில் செய்யுங்க.
அது வந்து மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். அதே போல 23ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்களும் ஏற்படும். அது உத்தியோகம் சம்பந்தமான பிரயாணமாக இருக்கலாம், அல்லது வியாபார சம்பந்தமான பிரயாணமாக கூட இருக்கலாம். பிரயாணங்களால் அனுகூலங்கள் நல்லபடியாக ஏற்படக்கூடிய நல்ல தேதிகளாக அது அமையுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய அனுகூல பார்வைகள் உங்களுக்கு கிடைக்கிறது தான். ஸோ இந்த டயத்தை வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு நிச்சயம் வந்து அனுகூல பலன்கள்ங்கிறது நிச்சயம் உண்டு. இதை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இது வாங்கலாம்னு நினச்சிருந்தேன், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினச்சிட்ருந்தேன், பார்த்தா எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அப்ளை பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், அவனுக்கு போய் பெஸ்ட்டாக அமைஞ்சு போச்சு அப்படின்லாம் புலம்பாமல் நீங்கள் வந்து உங்களுக்கான முயற்சிகளை எண்ணிய எண்ணங்களை நீங்கள் காலதாமதப்படுத்தாமல் செய்யும் பொழுது அது உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணும். குறிப்பாக 3, 12, 21, 30 தேதி உங்களுக்கான முயற்சிகளை நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த 5ஆம் எண்ணிற்கு குருவுடைய பலன் இருக்கும்போது குருவுக்கான நாளில் நீங்கள் அதை செய்யும் பொழுது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கான நல்ல ஒரு விடைகள் அப்படிங்கிறது கிடைக்கும், அனுகூலங்கள் அப்படிங்கிறது உருவாகும். முடிந்தவரை ஒரு பிரத்தியாருக்கு நீங்கள் வந்து ஓடி ஓடி போய் இவ்வளோ நாள் நீங்கள் செய்திருப்பீங்க, ஆனால் அவங்களால உங்களுக்கு பெருசாக எந்த உதவியும் இருந்திருக்காது. இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்காக உழைங்க. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக என்ன செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ, திட்டமிட்டிருந்தீங்களோ, இவ்வளோ நாள் அதை செய்யாமல் விடுபட்டிருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து நீங்கள் செய்யும் பொழுது ஒன்பை ஒன்றா உங்களுக்கான தடைகள் விலகி நல்லது நடக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.